வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே சூப்பராக இருக்கேன். இன்னைக்கு நான் உங்ககிட்ட இந்த தோட்டத்தில் நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன ஸ்பெஷல்னு கேட்குறீங்களா? மாட்டு பொங்கல் தாங்க. ஆமாம், எங்ககிட்ட கொஞ்சம் மாடு இருக்குது. ஸோ இன்னைக்கு நம்ம மாடுங்களுக்கெல்லாம் பூஜை பண்ணி பொங்கல் வச்சு அந்த பொங்கலை நம்மளும் சாப்பிட்டு கொண்டாட போகிறோம். ஸோ ஏன் கூட சேர்ந்து நீங்களும் இந்த பொங்கலை கொண்டாட போகிறீங்க? வாங்க போகலாம். பானை வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தரையெல்லாம் சுத்தம் பண்ணி ஏதோ எனக்கு தெரிஞ்ச கோலம் ஒன்று போட்டு முடிச்சிருக்கேன். கலர் பொடியில் என்னால் யூஸ் பண்ண முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோம். இப்போ அடுத்து பானைலாம் செட் பண்ணியாச்சு. ஸோ ரெண்டு பொங்கலுக்கும் ஒலை கொதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தண்ணி ஊற்றிருக்கேன். இன்னும் நம்ம பொங்கல் அரிசி போடுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் அப்படிங்கிறதுனால பூஜை ஐட்டம்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வெத்தலையில் மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கண்ணுக்குட்டி ஃபோட்டோ இருக்குது. அவர் பேர் வந்து மூக்கன். அவன் இங்கே தான் பிறந்தான். ஆனால் இப்போ நம்ம கூட அவன் இல்லை. அவன் எங்களை விட்டு போய் 2 வருஷம் ஆனாலும் அவன் இங்கே தான் எங்கள் கூட இருக்கான் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப உறுதியாக இருக்கேன். மேலும் இன்றைக்கி இந்த மாட்டுப்பொங்கல் பூஜை அவனுக்கும் தான். இப்போ ஒலை நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ பொங்கலுக்கு தேவையான அரிசி பருப்பும் இப்போ போட்டுடலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா 2 பொங்கல் வச்சுருக்கேன். ஒரு சைடு வந்து வெண்பொங்கல் இது, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கலுக்கு வச்சுருக்கோம். அண்ட் ரெண்டு சைடுமே வந்து நல்ல பொங்கல் ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ பொங்கி வரத்துக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எந்த சைடு ஃபஸ்ட்டு பொங்க போகுதுன்னு தெரியல. வருஷம் தவறாமல் இந்த மாட்டு பொங்கலை கொண்டாட நாங்கள் இங்கே வந்துடுவோம். சொல்லப்போனால் ஊர்லேருந்து எங்கள் சொந்தக்காரங்க எல்லாரும் வருவாங்க. ரொம்பவே சந்தோஷமாகவும் கொண்டாட்டமாகவும் இருக்கும். இந்த வருஷம் இந்த கோவிட் லாக்டவுன் சுச்சுவேஷன் ரொம்ப சீரியஸாக இருக்கிறதுனால நாங்கள் இதை தவிர்க்கும்படி ஆயிடுச்சு. ஓகே மக்களே, பொங்கல் பொங்க போகுது. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். முதல்ல பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச வெண்பொங்கல் தான் பொங்கியிருக்கு. பின்னாடியே சக்கரை பொங்கலும் பொங்கிருச்சு. இவர் எங்கள் வீட்டு செல்லக்குட்டி. இவருமே வந்து பொங்கல் பொங்கினதை பார்த்து ஒரே ஹாப்பி ஆயிட்டாரு. அண்ட் 2 பொங்கலுமே சூப்பராக செமையாக அழகாக பொங்கலோ பொங்கல்னு பொங்கியாச்சு. அண்ட் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது எனக்கு. அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா என் வீட்டில் இருக்கவங்களாம் இன்றைக்கி ஸ்பெஷலாக சமைச்சிட்ருக்காங்க. என்னன்னு கேட்குறீங்களா? நெய்சோறும் கறிக்குழம்பும் தாங்க. இப்போ பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. அண்ட் பூஜைக்கும் டைம் ஆயிடுச்சு. ஸோ விளக்கு அழகாக ஏற்றி வச்சுருவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா படையல் போடணும். ஸோ அதுக்கு வாழை இலையும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பழங்கள் வச்சுருக்கேன். அது கூட நம்ம பொங்க வச்ச சக்கரை பொங்கலும் வெண்பொங்கலும் படையலுக்கு இலையில் வச்சுருவோம். இது பூஜை பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா மாடுங்களுக்கு வந்து சாப்பிட கொடுத்துருவோங்க. இப்போ இவர் பேர் வந்து கருப்பன். இவர் பார்த்தீங்கன்னா நம்மளோட காளை. ரொம்பவே கோவக்காரர்னே சொல்லலாம். எனக்குமே கொஞ்சம் பயம்தான் இவர்கிட்ட கொஞ்சம் போகிறதுக்கு. ரொம்ப முரண்டு பிடிப்பார். அண்ட் இப்போ இங்கே என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட இருக்க மாடுங்களை எல்லாரையுமே குளிக்க வச்சுட்டு நல்லா பெயிண்ட்லாம் கொம்புக்கு அடிச்சுட்டு மஞ்சள் குங்குமம் கழுத்துக்கு மாலை துண்டு இது எல்லாமே போட்டுருணுங்க நம்ம பூஜை செய்யறதுக்கு முன்னாடி. இவங்க பேர் வந்து முல்லை. ஸோ இவங்களுக்கு இப்போ மஞ்சள் குங்குமம்லாம் வச்சாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து எங்கள் கண்ணுக்குட்டி. இவர் பேர் வந்து மாயன். ஸோ இவருக்குமே வந்து இப்போ மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு மாலையெல்லாம் போட்டு விட்டாச்சு. இவங்க தான் எங்களோட மீனாட்சி அம்மா. இவங்க தான் எங்கள் தோட்டத்துக்கு ஃபஸ்ட்டு வந்த மாடுனே சொல்லலாம். ரொம்ப ராசியான மாடு. அண்ட் இவங்க போட்ட குட்டி தான் அந்த கருப்பன், ரொம்ப கோவக்காரர், எங்கள் காளைன்னு காமிச்சோம் இல்லையா அவர். பூஜைக்கான எல்லா வேலையும் ரொம்ப அழகாக சூப்பராக முடிச்சாச்சு. சூரிய பகவானுக்கு ஆரத்தியும் காட்டியாச்சு. அடுத்து நம்ம மாடுங்களுக்கும் கற்பூர ஆரத்தி காமிச்சிட்டு படைச்சிருக்க பொங்கலை எல்லா மாடுங்களுக்கும் ஊட்டி விட்டுட்டு நம்மளும் இப்போ சாப்பிடணும். அண்ட் இப்படி தான் எங்கள் மாட்டு பொங்கலை நாங்கள் வருஷம் கொண்டாடுவோம். இந்த வருஷம் இந்த மாட்டு பொங்கலை நான் உங்கள் கூட கொண்டாடினது எனக்கு ரொம்பவே சந்தோஷம். பொதுவாக தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களோட எல்லார் வாழ்விலும் சந்தோஷமும் ஆனந்தமும் நிம்மதியும் முக்கியமாக ஆரோக்கியமும் நிறைந்து இருக்க எங்கள் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.